சார், இப்ப பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு சொன்னீங்க, மாப்போசி. மாப்போசின்னா சிவஞானம் ஐயா, அவங்கள பத்தி வருமா படத்துல? இல்ல, அது சிவஞானம் ஐயா பத்தி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறதே ஆரோக்கியமான விஷயம். மாப்போ சிவஞானம்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு, இப்ப இன்னைக்கு எல்லை பிரச்சனைகள்ல எல்லாம் போய் இருந்து போராட்டம் பண்ணி நமக்கு பல பகுதிகளை வாங்கி கொடுத்தவர், பெரிய தமிழ் பற்றாளர். அவருடைய பேரை நான் உச்சரிக்கிறேங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். அதாவது ம குறியில் நம்ம மா நெடில தான் போறோம். பட் ஆனால் என்ற ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க அவர்தான் அவர் எடுக்கலைன்னா கூட எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, மாப்போசினோட அவர் ஞாபகப்படுத்துறீங்கல்ல, ஒரு இந்த காலத்து இளைஞர்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன்ல, நெட்ல போய் தட்டுவான்ல மாப்போசி டக்குன்னு அவர் வருவார்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் சம்டைம்ஸ் வந்து அந்த பாட்டு ஒரு ஹிட் அடிச்சிருச்சு டக்குன்னு மாப்போசி சாங்ஸ்ன்னு போட்டா, மேலே என் சாங் வந்தாலும் கீழே அவருடைய படம் வரும். அப்ப இளைஞர்கள் இவர் யாருன்னு பார்ப்பான்ல, அப்படி அதன் மூலமா பல லட்சம் இளைஞர்களுக்கு நான் அவர் அறிமுகப்படுத்துறது எனக்கு சந்தோஷம் தான்.